வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போது மருதாணி இலையை பறித்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமைகளை அம்பிகையின் படத்தில் அம்பிகை கைக்கு கால்களுக்கு வச்சுட்டு தான் நம்ம வைக்கணுங்கிற ஒரு ஐதீகத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. இது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இந்த மாதிரி இலைகளை பறித்து அரைத்து அம்பிகைக்கு படைத்து விட்டு நாமளும் அதை கையில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. செவ்வாய்க்கிழமைகளில் இதை நம்ம ஃபாலோ பண்ணி வர்றது ரொம்ப விசேஷம். மருதாணி அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் கால்வாசி எடுத்துக்கோங்க, டீ டிகாஷன் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலவையை ஆட் பண்ணி தான் நீங்கள் மருதாணி அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கு எனக்கு இந்த மாதிரி பதத்தில் எனக்கு கையில் செவந்திருக்கு பாருங்கள். இதுதான் அந்த மருதாணி பதத்தில் நான் அரைச்சி வச்சிருச்சிருக்கேன். செவ்வாய் பகவானுக்கு உகந்த சிவப்பு நிறங்கிறதுனால மருதாணியை நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் கை கிட்டுக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை தரும்.